ஷாலாக ஆரம்பிக்குது. எக்ஸாக்ட் ஆகுது. நூறு வந்ததுக்கு இடத்துல 100 வந்ததுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்குது. இன்ஸ்டாலிங் ஆஃபீஸ் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்ச நிகழ்வுதான் வந்துடுச்சு. இப்போ இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிடும். 78% வந்துடுச்சு. இப்போ நான் வந்து அங்கே ரெண்டு தான் செலக்ட் பண்ணியிருந்தேன், வேர்டு 2016 எக்ஸ்எல்ல 2016. அதனால் இது ரெண்டு மட்டும் இன்ஸ்டால் ஆகுது. அதாவது எக்காரணத்தை கொண்டு இந்த இடத்துல வர விண்டோவை வந்து அதாவது இதை மட்டும் க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது இதை மட்டும் க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. அதை இன்ஸ்டால் ஆகி முடிகிற வரல அது அப்படியே தான் இருக்கணும். அப்போ இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி இதே விண்டோ ஓப்பன் ஆகும். அதாவது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் திருப்பி இதே விண்டோ ஓப்பன் ஆகும். இதை க்ளோஸ் பண்ணிக்கிறங்க. இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? இப்போ இதையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. இதையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்கனாக்கா இது ரெண்டு மட்டும் இந்த இது வந்து டாஸ்க் பாரில் உட்காந்துக்கும். இப்போ திருப்பி அது வேணும்னாக்க ஆல் ப்ரோக்ராமில் போங்க. ஆனால் இது வந்து தனித்தனியாக தான் வரும். வேடு தனியாக இப்போ எக்ஸலில் அதே தனியாக உட்காந்துருக்கு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எக்ஸல் இருக்குது, இந்த இடத்துல வேடு இருக்குது. இப்போ நான் வேடை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் ஆகுது. வந்துடுச்சு. இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இதை அக்செப்ட் கொடுத்துருங்க. பிளாங்க் டாக்குமெண்ட்டு ஓப்பன் பண்ணுங்க. பிளாங்க் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது தான் ஆக்டிவ் பண்ண சொல்லி கேட்குது. இப்போ வந்து ஃபைலில் போய் அக்கௌண்ட் இதில் பார்த்தீங்கன்னாக்கா பாருங்க, ஆக்டிவேஷன் ரெக்கயர்டு அப்படின்னு கேட்கும். இப்போ நம்ம வந்து இந்த கேஎம் ஸ்பைக்கோ இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, போன வீடியோவில் சொல்லிடுறேன். அதே மாதிரி தான் இன்ஸ்டால் பண்ணோம். இன்ஸ்டால் பண்ணி இதை ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இதை க்ளோஸ் பண்ணிடலாம். வேர்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ போய் கேஎம் ஸ்பைக்கோவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆகும். இது மாதிரி தான் அங்கே தான் இது வந்து ஆக்டிவேட்டர் கேம் ஸ்பைக்கை வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்த ஓகே. இப்போ இதை ஓப்பன் பண்ணுங்கள். பிளாங்க் பேஜ் ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ வாங்க ஃபைலுக்கு போய் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண. இந்த பாருங்கள், ப்ராடக்ட் ஆக்டிவேட்டட்னு வரும். இது பார்த்தீங்களா, ப்ராடக்ட் ஆக்டிவேட்டட். இது மாதிரி தாங்க ஆக்டிவேஷன் பண்ணுறது. சரி, இப்போ இனி நம்ம இந்த சாஃப்ட்வேருக்குள்ளே போய் அதை எப்படி அதை வேலை செய்கிறது அப்படிங்கிறது முன்னே போனதுலேயே வந்து இந்த ஃபைல் மெனு ஹோம் மெனு பார்த்தாச்சு. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இன்சர்ட் மெனு.
அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வர்ற வீடியோவில் அதில் இருந்து பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.